ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകി വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. அதிகாலை 1:45 பின்பு துவாதசி. இரவு 11:23 பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாயிருது. நட்சத்திரம் மகம். அதிகாலை 1:30 பின்பு பூரம். இரவு 11:53 பின்பு உத்தர நட்சத்திரம் ஆரம்பமாயிருது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் சோதனைக்கு மேலே சோதனை இருந்தால் கூட அந்த சோதனையை மீறி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய சக்திக்கு தகுந்த வகையில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதாவது பெரிய அளவுக்கு நம்ம சாதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவுக்கு, உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு, வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு, உங்களுடைய தெருவில் உங்களுடைய வசிக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிறு சாதனை இன்றைய நாளில் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்று ராசியதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் இந்த எண்ணால் அரங்கேறும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வெள்ளி பாத்திரங்களும் தங்க நகைகளும் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வருமானமும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகைவரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசாங்க வகையில் நீங்கள் நினைத்த ஆதாயங்களும் எதிர்பார்த்த ஒரு அனுகூலங்களும் இன்றைய நாளில் அரங்கேறும். நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு அல்லது நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோட்டம் துறவுகளில் நாட்டம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TC. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத ஆடம்பரங்களை அனைத்து வகையிலும் இன்றைய நாளில் அணுக முடியும். அதே சமயத்தில் அனுபவிக்க முடியும். ஏன்னா
ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் அதிகபட்ச நன்மைகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால புத மந்திரம் ஜபித்தால் ஜக நன்மைகள் அதிகரிக்கும். ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் என். நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால என்னதான் உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்புக்கு தேவையான மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா சிக்கனத்தை கடைப்பிடிக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் பிடிப்பு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து ஓரளவு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கர ஹோரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். நீண்ட நாள் திருமணம் தடங்கலான பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது ஏற்கனவே திருமண பேச்சு இருக்கக்கூடிய குடும்பங்களில் அந்த திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் உறுதியாகக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் துணையும் கொண்ட கடலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆண்களுக்கு தேவையான அதிகாரங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உத்தியோகம் இல்லாத ஆண்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாளாகவே சொந்த தொழில் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகள் இன்றைய நாளில் அற்புதமாகவே அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்ற சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திலபாண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜே. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உள்நாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோக வாய்ப்பு அமையும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு சகாயமான வகையிலே அமையும். மாணவர்களுடைய மதிப்பு அல்லது மாணவர்களுடைய மன ஊக்கம் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெகுமதியோடு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முதியோர்களின் ஆலோசனைக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என்.
மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் பாக்கியஸ்தான அதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையில் உள்ளவர்களும் நீங்கள் நினைத்த வருமானத்தை இன்றைய நாளில் அடைய முடியும். குடும்பத்தில் மதிப்பு இல்லாமல் மனச்சங்கடப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்றைய நாளில் நிச்சயமான வெகுமானத்தை நிலையாக பெற முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மலையளவு பயன் தரும். ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி வி. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட அனைத்து தேவைகளும் நிறைவேறக்கூடிய அல்லது எதிர்பார்த்த காரியங்கள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ வாங்கிய கடன் தொகையில் தேவையில்லாத தொல்லைகள் இருந்தால் கூட அந்த தொல்லைகள் ஓரளவு விலகக்கூடிய அல்லது சமாதானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஓரளவு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அந்தி பொழுதில் ஆரஞ்சு கனிகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலைவாணி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய பெயரில் உள்ள அல்லது பெண்களுடைய நிர்வாகத்தில் உள்ள நிறுவனங்கள் இன்றைய நாளில் ஓரளவு வெகுமதியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுய புத்தியோடு செயல்பட்டு பய உணர்வை விளக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவதானிய கணபதி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HD. நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று புதன் பகவான் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. என்னதான் கஷ்டம் இருந்தால் கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைய நாளில் அரங்கேறும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. ஓம் யாதனா ரஹிதாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் யாதனா ரஹிதாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.